ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் திலோத்தம்மா. நான் சென்னையில் இருக்க தோழி திருநங்கை காப்பகத்தோட கோஆர்டினேட்டர் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் லாஸ்ட் சண்டேவே வந்து நம்மளுடைய சென்னை வானவில் சுயமரியாதை பேரணியாக நம்ம கொண்டாடிருக்கோம். அது என்ன சுயமரியாதை பேரணின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் லாஸ்ட் சண்டே அப்போ சென்னையில் இருக்க LGBTIQ குயர் ப்ளஸ் இருக்க எல்லா பாலின மக்களும் தங்களுடைய பாலினத்தையும் தங்களுடைய சுதந்திரத்தையும் தங்களுடைய மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தி கொண்டு ஒரு பெருமித நடை போடுகின்ற ஒரு நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பாலின மக்களும் தங்களுடைய பாலின அடையாளத்தையும் தன்னுடைய சுதந்திரத்தையும் தன்னுடைய மகிழ்ச்சியும் அந்த இடத்துல வெளிப்படுத்தி கொள்வாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா கம்யூனிட்டி மக்களும் நாங்கள் ஒன்றா மீட் பண்ணி எங்களுடைய ஆடல் பாடல் எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற ஒரு இடமா அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் LGBTIQ மக்களை பற்றின ஒரு புரிதலும் பொதுமக்களுக்கு உண்டாக்குற ஒரு நாளாகவும் அது விளங்கும். அது மூலிமா நிறைய கலை நிகழ்ச்சி பேரணி போகும்போது நிறைய பொதுமக்களுக்கும் இந்த மாதிரியான LGBTIQ இவ்வளோ பாலின மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ சுதந்திரம் கருத்து வேறுபாடு இவ்வளோ இருக்குன்ற விஷயமும் பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தலமாக அது இருந்துட்டு இருந்தது. கடந்த 2 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்மளால் அதை கொண்டாட முடியல. காரணம், கொரோனா தொற்று அதிகமாக இருக்கிற காரணத்தினால கடந்த 2 வருஷமும் நம்மளால் கொண்டாட முடியல. இனி வர காலங்களும் அடுத்த வருஷமும் கடவுள் புண்ணியத்தோட அந்த கொரோனா தொற்று முழுசும் குணமடைஞ்சு நம்ம நம்மளோட சென்னை வானவில் சுயமரியாதை பேரணியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட பே பண்ணிக்கிறேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பெருமிதத்தோடு சுயமரியாதை பேரில் கலந்துக்கோன்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரைட். எல்லா வீட்டில் இருந்து அவங்க ப்ரைடை சந்தோஷமாக கொண்டாடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.